இராணுவத்தில் கட்டாயம் பணியாற்ற சட்டமுள்ள 10 நாடுகள் தற்போது இந்தியாவில் இராணுவத்துக்கு சேர 4 ஆண்டு கால ஒப்பந்த பணியனை சொல்லி அக்னிபாத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதனால் இந்தியாவில் பல இடங்களில் மக்கள் போராடுறாங்க. பல இடங்களில் கட்சி அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள், காவல் நிலையங்கள் என பலவற்றை தீ வச்சிருக்காங்க. இந்த திட்டம் இராணுவ வீரர்கள் ஆக வேண்டும் என கனவோடு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு கூறப்படுது. ஆனால் சில நாடுகளில் இராணுவத்தில் வேலை பார்க்கறது ஒவ்வொரு நாட்டோட கடமைன்னு சொல்கிறாங்க. அப்படி தற்போது வரை இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுறது கட்டாயம்னு சொல்லப்படுற 10 நாடுகள் பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, இஸ்ரேல். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்று தான் இஸ்ரேல். உலகத்தோட சக்தி வாய்ந்த இராணுவங்களில் ஒன்று. இங்கே பலவிதமான இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்டு குடிமக்கள் ஆண்கள் 3 வருடமும் பெண்கள் 2 வருடமும் நிச்சயமாக இராணுவத்தில் பணி செய்யணும். இது உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கும் பொருந்தும். புதிதாக குடியேறிய மக்களுக்கும் சில குறிப்பிட்ட மதங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த சட்டம் கட்டாயமல்ல. துணை இராணுவப்படை என்னும் பணியில் இந்த மக்கள் பணியமர்த்தப்படுவாங்க. நம்பர் 2, தென்கொரியா. கிழக்காசிய நாடான தென்கொரியா இராணுவ காரியங்களில் பல கட்டுப்பாடுகளை கொண்ட நாடு. இங்கு இராணுவத்தில் சில பிரிவுகள் உள்ளது. அதில் ஒன்றான தேசிய இராணுவப்படையில் 21 வயது பூர்த்தியான ஆண் பெண் இருவரும் கடல்படை, விமானப்படை என ஏதாவது ஒரு இராணுவ அமைப்பில் பணியாற்ற வேண்டும். இது தவிர கடலோர காவல்படை, தீயணைப்பு, சில அரசு துறைகள் இவர்களுக்கு பணியாற்றும் வாய்ப்புகள் உண்டு. இங்கே இருக்கிற மக்கள் ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றாங்கன்னா இந்த வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. பதக்கம் வெல்ல முடியாமல் தோல்வி பெற்றாலும் மீண்டும் இராணுவத்தில் சேர வேண்டுமாம். நம்பர் 3, வடகொரியா. பல வித்தியாசமான சட்டங்களை கொண்ட நாடுங்கிது. இங்கே இராணுவத்துக்கென சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் 7 முதல் 11 ஆண்டுகள் வரை இராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள். இராணுவம் மட்டும் இல்லாமல் இராணுவம் தொடர்புடைய இன்னும் பல வேலைகளில் இந்த மக்கள் பயன்படுத்தப்படுறாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்காகவே இராணுவ பயிற்சி பள்ளிகளும் இங்கே இருக்குது. நம்பர் 4, எரிட்ரியா. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு தான் இது. இந்த நாடு பெரும்பாலும் வெளியுலகத்துக்கு தெரியாத நாடு தான். இங்கே சுமார் 61 லட்சம் மக்கள் வாழறாங்க. இந்த நாட்டில் 18 மாதங்கள் நிச்சயமாக இராணுவத்தில் பணியாற்றணும். திருமணமாகாத பெண்களும் 18 மாதங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக பல பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்கிறாங்க. பல ஆண்கள் இந்த சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு அகதிகளாக போகிறாங்க. நம்பர் 5, சுவிட்சர்லாந்து. ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு பேர் பெற்ற நாடு தான் இது. இங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகிற நாடு. குளிர் நாடான இங்கே 21 வாரங்கள் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். இந்த சட்டம் 18 வயது முதல் 34 வயது வரை உள்ள அனைவருக்கும் பொருந்தும். 2013 பொது வாக்கெடுப்பு நடைபெற்று இந்த சட்டம் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த சட்டத்தில் பெண்கள் சேர வேண்டிய கட்டாயம் இல்லை. விருப்பம் இருந்தால் பெண்களும் சேரலாம். நம்பர் 6, பிரேசில். தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பெரிய நாடு தான் பிரேசில். இங்கே சுமார் 22 கோடி மக்கள் வாழ்றாங்க. இந்த நாடு சுற்றுலாவுக்கு பேர் பெற்றது. அதே போல இங்கே இருக்கிற இராணுவ வேலையும் பேர் பெற்றது. 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் 10 முதல் 12 மாதங்கள் இந்த இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். இங்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களும் படிப்பு முடிந்தவுடன் 1 ஆண்டு இராணுவ வேலை கொடுக்கப்படும். ஆனாலும் இந்த வேலைக்கு குறைவான ஊதியம் தான் கொடுக்கப்படும். உணவும் படைவீரர்களுக்கான முகாமிலும் தங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படுமாம். நம்பர் 7, சிரியா. மத்திய கிழக்கு நாடான சிரியா போர் பதட்டம், உள்நாட்டு கலவரம் என எப்பவும் இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற நாடு. 2011 வரை 21 மாத கால கட்டாய இராணுவ பணி இங்கே இருந்தது. அப்புறம் அதிபர் பஷர் அல் ஆசாத் இந்த 21 மாதத்தை 18 மாதங்களாக குறைத்தார். இப்போ இங்கே இருக்கிற அரசு பணியாளர்கள் உட்பட அனைவருமே இராணுவ பணி செய்ய வேண்டும். இல்லையெனில் அவர்கள் வேலை கூட பறிக்கப்படும். ஒருவேளை வேலையிலிருந்து தப்பித்தால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் என கூறப்படுகிறது. நம்பர் 8, ஜார்ஜியா. ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையில் இருக்கிற ஒரு நாடு தான் இது. இந்த நாட்டில் 1 வருடம் இராணுவ பயிற்சி கட்டாயமாகும். இந்த சட்டம் அக்டோபர் 31, 2016 தடை செய்யப்பட்டது. அப்புறம் மீண்டும் 8 மாதங்கள் கழித்து அடுத்த ஆண்டே இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தாங்க. இந்த நாட்டில் இராணுவ பயிற்சியின் போது 3 மாதங்கள் போர் பயிற்சியும் 9 மாதங்கள் தொழில்முறை இராணுவ பயிற்சியும் அளிக்கப்படுது. நம்பர் 9, லித்துவானியா. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு தான் இது. வெளிநாடுகளோட இராணுவ அச்சுறுத்தல் காரணமாக தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான கட்டாய இராணுவ சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த நாட்டிலையும் அப்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் 2008 ரத்து செய்யப்பட்டது. அப்புறம் மீண்டும் 2016 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 18 முதல் 26 வயது வரையிலான ஆண்கள் கட்டாயம் 1 வருடம் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். கல்லூரி படிக்கும் மாணவர்கள், தாய் அல்லது தந்தையை இழந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த சட்டத்தில் விதிவிலக்கு உண்டு. இதன் மூலமாக ஆண்டுக்கு 3500 பேர் இந்த நாட்டு இராணுவத்தில் சேர்றாங்க. நம்பர் 10, ஸ்வீடன். ஐரோப்பாவில் இருக்கிற ஃபேமஸான நாடுகளில் ஒன்று தான் ஸ்வீடன். இங்கே சுமார் 1.5 கோடி மக்கள் வாழறாங்க.
பெரும்பாலும் குளிராக இருக்கிற நாடு. இங்கு 1910 முதல் அனைவரும் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற சட்டம் கொண்டுவரப்பட்டது. அப்புறம் 2010 இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அப்புறம் மீண்டும் 2017 பொது வாக்கெடுப்பு நடைபெற்று கட்டாய இராணுவ சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் 2018 சுமார் 4000 பேரை கட்டாய இராணுவ வேலைக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. இனிமேல் வருகிற 2025 உள்ளாக 8000 ஆண்கள் மற்றும் பெண்களை கட்டாய இராணுவ திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகே, போனஸ் ஃபேக்ட். இந்த இராணுவ திட்டங்கள் அனைத்துமே போர், ஆபத்துகள், பேரிடர் போன்ற நேரங்களில் பயன்படுத்தத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் சிலர் விருப்பத்தோடு இந்த வேலைகளில் சேர்ந்தாலும் பலர் தற்போதும் விருப்பம் இல்லாமல் தான் சேர்ற நிலை இருக்கு. இதே போல துருக்கி, கிரீஸ், ஈரான், கியூபா போன்ற நாடுகளில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டாய இராணுவ திட்டம் இருக்குது.